அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் தமிழன் என்று சொன்னடா தலையில் விருந்து நில்லடா தமிழண்டா அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீறுவோர் சீறி செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நையப்புடைத்து பிணத்தினை போற்றாமல் புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர்த்தொழில் பழகி மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன் பித்தனை போல திரிந்த சித்தனும் அல்ல பித்தனை போல அலைந்த பித்தனும் அல்ல ஆனால் தமிழ் பித்து பிடித்த சித்தன் சூரிய துண்டுகள் இவன் இரண்டு கண்கள் வீரத்தின் கூர்மை இவன் மீசை மொழியின் மகுடம் இவன் முண்டாசு கோவத்தின் நிறம் இவன் திலகம் மக்கள் மனதில் விடுதலைக்கு வித்திட்டவன் மனதில் உறுதி வேண்டுமென முழக்கமிட்டவன் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கர்ஜித்தவன் செங்கோலை வீழ்த்த எழுதுகோலுக்கு சக்தி கொடுத்தவன் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என தினம் தினம் சொன்னவன் மோகத்தை கொன்றுவிடு இல்லை என்றால் மூச்சை நிறுத்திவிடு என்று எச்சரித்தவன் சாதி எனும் சாவுக்கு சவுக்கடி தந்தவன் சறுக்கி விழும் மனிதனுக்கு சரித்திரமே நீதான் என்றவன் சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவன் அச்சமில்லை அச்சமில்லை என அஞ்சாமல் வாழ்ந்த அக்னி பறவை இவன் இந்திய பத்திரிகையில் கார்ட்டூனை அறிமுகம் செய்து காவியங்கள் படைத்தவன் புலவனாய் பத்திரிகையாளனாய் சுதந்திர போராட்ட வீரனாய் பன்முகம் தோற்றம் கொண்ட இவன் புகழ்பாட ஆயிரம் காரணம் உண்டு பாரதியை நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கிறது. அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் தமிழன் என்று சொன்னடா தலையில் விருந்து நில்லடா தமிழண்டா கவிதைக்கு யாரு பாரதி யாரு அச்சம்